திமுக ஆட்சியில் தொழிற்சாலைகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது என்பதை வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாக விமர்சனம் செய்துள்ளார். 40 மாத காலத்தில் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் கொலை நடக்காத நாளே கிடையாது. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கு. இன்னைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. நாங்களும் தினந்தோறும் அறிக்கையின் வாயிலாக சுட்டி காட்டிட்டு இருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில எந்தெந்த தொழிற்சாலைகளுக்கு எவ்வளவு நிதி பெறப்பட்டது, நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது, எந்தெந்த தொழிற்சாலை புரிந்து ஒப்பந்தம், அதன் மூலமாக எவ்வளவு வேலைவாய்ப்பு கிடைக்கும், அதையெல்லாம் ஒரு வெள்ளை அறிக்கையின் மூலமாக அறிவிக்கப்பட்டால் மக்கள் தெரிந்து கொள்வார்கள். அதற்காகத்தான் நாங்கள் கேட்கிறோம்.